Hi friends, welcome to my channel. In the video, we will amla knot kuda dhaan paaka porom. Idu vandu moonu roll vandu use panni amla knot podalam oru flower design la. இது வந்து நம்ம ரெண்டு ரோல் நார்மல் நாட் போடுறோம் இல்லையா அந்த சைஸ் வரும் நம்மளுக்கு ஆம்லா நாட் போடுறதால நம்மளுக்கு வந்து வயர் அதிகமாக செலவாகும் ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ரோல் கூட அளவு தான் நம்மளுக்கு வரும் இதுக்கு நான் வந்து டார்க் பிங்க்கு அண்ட் வந்து க்ரீன் இது ராமர் க்ரீன் சொல்லுவாங்க அந்த க்ரீன் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து பிங்க் வர மாதிரி நம்ம போட போறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா 8 அடியில 46 ஒயர் கட் பண்ண போறேன் 46 ஒயர்ல வந்து இந்த கிரீன்ல பாத்தீங்கன்னா 24 ஒயர் கட் பண்ண போறேன் இதுல வந்து 22 ஒயர் கட் பண்ண போறேன் நான் நிறைய வீடியோல வந்து ஒயர் வந்து எப்படி கட் பண்ணணும் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது பார்த்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒயர் வந்து சிக்காகி டென்ஷன் ஆகாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் எல்லா வீடியோலையும் நான் அந்தமாரி மெஷர் பண்ணுறதுலேருந்தே நான் போடுறேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கயிறு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க நம்மளுக்கு அதை நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி நம்ம எப்பயுமே வெளியே இருக்க ஒயர் எடுக்கக்கூடாது உள்ள இருக்க ஒயர் தான் எடுக்கணும் அப்பதான் நம்மளுக்கு சிக்கு வராது கொஞ்சமா இப்படி எடுத்து விட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி ஸ்கேல் எடுத்திருக்கேன் இதுல வந்து இங்க மேல இருந்து நான் மெஷர் பண்ண போறேன் இந்த எண்டிங்ல இருந்து இந்த எண்டிங் வரைக்கும் ஒரு அடி அப்படியே நம்ம ரோல் பண்ணலாம் ஸ்கேல்லயே 2 3 4 5 6 7 8 உங்களுக்கு மெஷர் பண்ணிட்டு சப்போஸ் இது கரெக்டா இருக்கா என்னன்னு தெரியணும்னா இந்த ஒயரை நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 இந்த பக்கம் 4 இருக்கு இந்த பக்கமும் கவுண்ட் பண்ணி பாத்துக்கோங்க 1 2 3 4 இப்ப நம்ம இந்த பேஸ்கெட் வந்து 8 அடி தான் நம்ம கட் பண்ண போறோம் நான் கொஞ்சமா ஒயர் விட்டு கட் பண்ணிக்கிறேன் இனிமே நம்மளுக்கு ஸ்கேல் தேவையில்லை நான் பிங்க்ல எத்தனை ஒயர் கட் பண்ண போறேன்னா 22 ஒயர் கட் பண்ண போறேன் கிரீன்ல வந்து 24 ஒயர் டோட்டலா 46 ஒயர் கட் பண்ண போறோம் நான் உங்களுக்கு எல்லா ஒயரையும் கட் பண்ணிட்டு நான் இதே மாதிரி தான் கட் பண்ண போறேன் ஒரு ஒயரை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒயர் வந்து இப்படி மெஷர் பண்ணி இதை எதுவுமே பண்ணாம அப்படியே நீங்க எடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது உள்ள இருந்து அப்படியே ரோல் ஆகி வந்துட்டே இருக்கும் நம்ம தேவையான அளவு மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்ப இதே மாதிரிதான் எல்லா ஒயரையும் நான் கட் பண்ண போறேன் நான் உங்களுக்கு எல்லா ஒயரையும் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இதே மாதிரி பிங்க்லயும் இந்த ப்ளூலயும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நான் பேஸ் எப்படி போறதுன்னு காமிக்கிறேன் நான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஒயரும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பிங்க்ல வந்து 22 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் 8 அடியில இந்த கிரீன் கலர் ஒயர் பாத்தீங்கன்னா 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அதே 8 அடி மெஷர்மெண்ட்ல வாங்க இப்ப எப்படி பேஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் நான் பேஸ் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஒயர் வந்து அதிகமா எடுக்கிறோமோ அதுல தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் நான் இந்த கலர் ஒயர் அதிகமாக கட் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த ஒயர் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நம்மளுக்கு இது வந்து ஒரு 3 ரோல் கம்மியாக தான் ஆகும் ஆனால் வந்து நம்ம வந்து 2 கலர் எடுக்கும்போது 2 கலர்லையும் 2 பண்டல் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 கலருமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் அதனால நம்ம 2 கலரும் வந்து 2 பண்டல் வாங்கி 4 பண்டல் வாங்கி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு ஒயர் கரெக்டாக வரும் அந்த டிசைன் போடுறதுக்கு ஃப்ளவர் டிசைன் கரெக்டாக வரும் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பேஸ் போடுறதுக்கு சைட் வால் நம்ம ஒயர் விடுவோம் இல்லையா அதுக்கு வந்து நான் 3 அடி தான் விட போறேன் மெஷர் பண்ண பக்கம் மேல இருக்கணும் ரோலோட இருக்கிற பக்கம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கணும்
ஆம்ல நாட்டுக்கு மூணு நாட் வச்சு தான் மூணு ஒயர் வச்சு தான் நம்ம நாட் போடுவோம் இல்லையா. நான் ரெண்டு கிரீன் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன், ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். இப்போ நான் மெஷர் பண்ண பக்கம் மேலே இருக்கிற மாதிரி ரன்னிங் ஒயர் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்துக்கலாம், ஈக்குவலாக மடித்து ஃபஸ்ட்டு ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் மேலே வைக்கலாம். ரெண்டாவது ஒயரை ரெண்டு ஒயருக்கும் மேலே வச்சு இதில் வந்து நம்ம ஒயர் வந்து இன்சர்ட் பண்ண போகிறது இல்லை, அதனால் நம்ம டைட்டாக இங்கே பிடிச்சிக்கலாம். இப்போது ரன்னிங் ஒயரை ரெண்டு ஒயருக்கும் மேலே இப்படி வச்சுக்கலாம், இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒயரோட கீழே இருக்க ஒயரை ஃபஸ்ட்டு லுக்குள்ளே விட்டுக்கலாம். ரெண்டாவது ஒயரோட கீழே இருக்க பகுதியை ரெண்டு நாட்களும் விட்டு நாட்டை டைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆம்லா நாட் ரெடி ஆகிடும். நம்ம நார்மல் நாட் போடும்போது எப்படி ஈக்குவலாக இருக்க பார்ப்போமோ அதே மாதிரி இதில் ரெண்டு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணுறதால ரெண்டு ஒயரும் ஈக்குவலாக இருக்குவா பார்த்துக்கோங்க. ரெண்டு ஒயரும் சரிசமமாக இருக்கா நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம ஹைட் போடும்போது நம்மளுக்கு ஒயர் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டாவது ஒயர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பிங்க் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை எப்படி ஃபோல்ட் பண்ணுறோம், ரெண்டாவது ஒயரை பிங்க் ஒயரை அது மேலே வைக்கிறேன். இன்னொரு பிங்க் ஒயரை ரெண்டு ஒயருக்கு மேலே வச்சு டைட்டாக வச்சுக்கிறேன். ரன்னிங் ஒயரை ரெண்டு ஒயருக்கு மேலே ஃபோல்ட் பண்ணி மேலே வைக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற பிங்க் நாட்டோட கீழே இருக்க பகுதியை இந்த க்ரீன் கலர் லுக்குள்ளே விட்டுடலாம். ரெண்டாவது இருக்கிற ஒயரை வந்து ரெண்டு லுக்குள்ளேயும் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த நாட்லேயும் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கா செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு க்ரீன் ஒயர் வச்சு போடும்போது அந்த நாட்டில் வர அந்த ஒயரில் வர நாட் மட்டும் பியூர் க்ரீனாக இருக்கும், மற்ற நாட் எல்லாமே மிக்சராக தான் இருக்கும். இப்போ நான் பிங்க் அட்டாச் பண்ணிட்டேன், ரெண்டாவது வந்து மறுபடியும் க்ரீன் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாட் போடும்போது கொஞ்சம் லூஸாக தான் செய்யும், இது கிளாஸ் ஒயர் வந்து ரொம்ப லூஸ் ஆகும். நம்ம ஒவ்வொரு டைம் நாட் போடும்போது டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து லைன் போடும்போது மேல் பக்கமாக இருக்கிற ஒயரை இந்த பக்கம் டைட் பண்ணிடணும். இங்கே இந்த பக்கம் நாட் போடும்போது இங்கே டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் லைன் அந்த லூஸ் வந்து சரியாயிடும். நான் ரெண்டு க்ரீன் ஒயர் எடுத்திருக்கேன், ரன்னிங் ஒயரை ஃபுல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒயரை ரன்னிங் ஒயருக்கு மேலே வச்சிடலாம். ரெண்டாவது ஒயரை ரெண்டு ஒயருக்கு மேலே வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயரை ரெண்டு ஒயருக்கு மேலே அப்படி வைக்கணும். கீழே இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு லுக்குள்ளே விட்டுக்கலாம். ரெண்டாவது நாட்டில் கீழே இருக்கிற ஒயரை ரெண்டு லுக்குள்ளேயும் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டு லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆம்லா நட் கூட பார்த்தோம், 2-in-1 ஆம்லா நட் அண்ட் சிவன் கண். ஸோ அதில் கிளியராக சொல்லியிருப்பேன் ஆம்லா நட் எப்படி போடுறதுன்னு. போட தெரியாதவங்க பேசிக் நாட் கூட இருக்குது, அது லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூணு நாட் போட்டுட்டோம். இப்போ நான் மூணாவது நாட் போட்டுட்டேன். நம்ம இருக்கிற ஒயரில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிங்க் நாட்டை ஒரு க்ரீன் நாட் அதே மாதிரி 1-by-1 ஜாயின் பண்ணிட்டு நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா நாட்டும் வந்து போட்டுட்டேன், நம்ம கட் பண்ண ஒயர் வச்சு எல்லா நாட்டும் போட்டுட்டேன். நம்மளுக்கு வந்து நம்ம அதிகமாக எடுத்தது இந்த க்ரீன் கலர் ஒயர் இல்லையா, அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்கும்.
இந்த மாதிரி போட்டாதான் நம்ம வந்து pink color வந்து flower design வரும். இப்போ என்ன பண்ண போறோனா நம்ம first knot வந்து 3 ready measure பண்ணி cut பண்ணோம் இல்லையா? அதே அளவு measure பண்ணி running wire cut பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா கிரீன் வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் வரும் அதுக்கு அப்புறம் மிக்ஸர் நாட் வரும் அதுக்கு அப்புறமா கிரீன் இப்படி வரும் நம்ம இப்ப செகண்ட் லைன் போடும்போது நம்ம வந்து pink போட போறோம் pink wire எடுத்து இந்த பக்கம் ஒரு நாட் ஒரு லைன் ஃபுல்லா போட போறோம் இந்த பக்கம் ஒரு லைன் ஃபுல்லா போட போறோம் நம்ம சைடுல எவ்வளவு wire விட்டுமோ அதே அளவு மெஷர் பண்ணி pink wire fold பண்ணிக்கலாம் நமக்கு ரோலோட இருக்கிற பக்கம் வந்து கீழ் பக்கமா இருக்கணும் இப்போ நம்ம செகண்ட் லைன் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைன் போட்டோம் இல்லையா இந்த ரெண்டு நாட் வந்து நம்ம ரெண்டு wire வந்து நம்ம நாட் போட கூடாது இந்த நாட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண wire அதுக்கு அப்புறமா இரண்டாவது ஜாயின் பண்ண wire இத விட்டுட்டு ரெண்டு நாட்க்கும் இடையில கிராஸ் ஆகுற ஒயர்ல மட்டும்தான் நம்ம நாட் போடணும் இந்த நாட்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் கிராஸ் ஆகுது இந்த நாட்ல பாத்தீங்கன்னா பிங்க் கலர் கிராஸ் ஆகும் அதே வந்து எல்லாத்துலயும் வந்து நம்ம போட போறோம் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகுற கிரீன் ஒயரை ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம் செகண்ட்ல இருக்கிற பிங்க் ஒயரை ஃபுல் பண்ணி டைட்டா பிடிச்சிக்கலாம் அதுல நம்ம நாட் போட போறது இல்ல ரன்னிங் ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கும் மேலே வச்சுட்டு கிரீன் கலர் ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் லுக்குள்ளே கொடுத்துக்கணும் பிங்க் கலர் ஒயரை ரெண்டு லுக்குள்ளேயும் விடணும் விட்டு நாட் டைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆம்லா நாட் ரெடி ஆயிடும் இப்போ நம்ம முதல் போட்ட நாட் இல்லையா அந்த நாட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் லூஸா இருக்கும் நம்ம இந்த லைன் போடும்போது இங்க நம்ம டைட் பண்ணிக்கணும் செகண்ட் இந்த பக்கம் லைன் போடும்போது இந்த பக்கம் டைட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் டைட் ஆயிடும் இப்போ கிராஸ் ஆகுற ரெண்டு ரெண்டு ஒயர் வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம எல்லா ஒயர்லயும் நம்ம நாட் போட போறோம் நம்மளுக்கு ஒயர் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது தான் கஷ்டமா இருக்கும் செகண்ட் லைன்லாம் போடுறது நம்மளுக்கு ஈஸி தான் நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ண வேண்டியதில்லை நம்ம அப்படியே வந்து ஒயர்ல நாட் போட்டுக்கிட்டே வரணும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இதே மெத்தட்ல நம்ம பிங்க் ஒயர்ல இந்த பக்கம் ஒரு லைன் போட போறோம் இந்த பக்கம் ஒரு லைன் போட போறோம் நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் டே கிராஸ் ஆகுற ஒயர்ல எல்லாத்துலயும் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கம் பிங்க்ல ஒரு லைன் போட்டுடலாம் அதுக்கப்புறமா மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டு ஒயரை மறுபடியும் இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுக்கலாம் பிங்க் ஒயர்லி போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் பிங்க்ல வந்து இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுட்டேன் நம்ம பிங்க் லைன் போடும்போது பிங்க் ஒயர் வச்சு நம்ம நாட் போடும்போது நம்ம எல்லா நாட்டுமே வந்து நம்ம மிக்சர் நாட்டை தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ என்ன பண்ண போறோம்னா
மறுபடியும் க்ரீன் ஒயர் எடுத்து இங்கே ஒரு லைன் வந்து நாட் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு லைன் வந்து நாட் போட போகிறோம். அம்லா நாட்டில் பேஸ் போடும்போது மட்டும் இந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, இந்த நாட்டை விட்டணும் இந்த நாட்டை விட்டணும், இந்த ரெண்டு நாட்கும் இடையில கிராஸ் ஆகிற உயரில் தான் நம்ம வந்து நாட் போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். ரன்னிங் உயர் வச்சு சைடில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி ரன்னிங் உயரை ஃபுல் பண்ணி ஃபஸ்ட்டு உயர் வந்து ரன்னிங் உயர் மேலே வைக்கிறோம். ரெண்டாவது உயரை ரெண்டு உயருக்கும் மேலே வச்சு ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கமாக ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒயரில் இருக்கிற நாட்டை ஃபஸ்ட் லூக்குள்ளே விடணும், ரெண்டாவது ஒயரில் இருக்கிற நாட்டை ரெண்டு லூக்குள்ளேயும் விட்டு நாட்டை டைட் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஆம்லா நாட் ரெடி ஆகிடும். இந்த க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணி போடும்போது மட்டும் நம்மளுக்கு க்ரீன் நாட் கிடைக்கும், பிங்க் ஒயர் போடும்போது மிக்சர் நாட் தான் கிடைக்கும் பேஸில். நம்ம க்ரீன் ஒயர் வச்சு மூணு நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதே மாதிரி இந்த ஒயர் வச்சு ஃபுல்லாக இந்த லைனில் நாட் போட்டுடலாம். போட்டுட்டு சைடில் எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பக்கம் ஒரு லைன் வந்து க்ரீன் ஒயர் வச்சு போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆம்லா நாட் பாஸ்கெட்டில் நான் வந்து பிங்க் ஒயர் வச்சு போட்டுட்டேன். இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் க்ரீன் ஒயர் வச்சு போட போகிறோம். இது நம்ம வந்து பிங்க் ஒயரில் ஃப்ளவர் டிசைன் வரா மாதிரி போட போகிறோம். அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த ஒயர் ஃபஸ்ட் எடுக்கிறோமோ அந்த ஒயரில் முடிகிற மாதிரி நம்ம நாட் போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் ஆறு லைன் போடணும், இந்த பக்கம் ஆறு லைன் போடணும். இப்போ எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இப்போ நாலாவது லைன் போட போகிறோம். ஸோ இதில் வந்து நாலாவது இந்த லைன் போட்டுட்டு அஞ்சாவது பிங்க் கலர் போடணும். போட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த க்ரீன் ஒயர்லேயே முடித்தாதான் நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் வரும். இப்போ நம்ம சைடில் எவ்வளோ விட்டோமோ அதே அளவு மெஷர் பண்ணி இந்த ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிற நம்ம இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்கிற கிராஸ் ஆகிற ஒயரில் தான் நம்ம நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரை சுற்றுறேன், ரெண்டாவது ஒயரை ரெண்டு ஒயருக்கு மேலேயே சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் அப்படி மடிச்சு வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு லுக்குள்ளே விடணும். ரெண்டாவது ஒயரை ரெண்டு லுக்குள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வரலாம். நம்மளுக்கு க்ரீன் வந்து பியூர் நாட் வரும், ரெண்டாவது போடுற நாட் வந்து மிக்சர் நாட்டாக தான் வரும்.
கிரீனும் பிங்க்கும் சேர்ந்து மிக்சர் நட்டை வரும். இப்போ இதே மாதிரி க்ரீன் ஒயரில் ஃபுல்லாக எல்லா நாட்லேயும் நம்ம இப்போ நம்ம நாலு நாட் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்லேயும் நம்ம வந்து நாட் போட்டுக்கிட்டே வரலாம். போட்டுகிட்டே வந்து லாஸ்ட் நாட்டில் வந்து எவ்வளோ ஒயர் கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு சைடில் விட்டு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் ஒயர் வச்சு நம்ம நாட் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே க்ரீன் ஒயர் வச்சு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணால் நம்மளுக்கு பேஸ் இந்த பக்கம் ரெடி ஆகிடும். அப்படியே டர்ன் பண்ணி இந்த பக்கமும் இதே மாதிரி போடணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த ஆம்ல நட் பேஸ்கெட்டில் நான் ஃபுல் பேஸ் போட்டுட்டேன். பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. பேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். பேஸில் வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் நாட் தான் வரும். நம்மளுக்கு ஹைட்டில் தான் வந்து பிங்க் நாட் வரும். அந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் தான் நம்ம போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் வந்திருக்கு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் வந்திருக்கு. க்ரீன் ஒயர் போடும்போது க்ரீன் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு லைன் போடும்போது மிக்சர் நாட் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா க்ரீன் நாட் வந்திருக்கும். இந்த பேஸ்கெட் நம்ம ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு நம்ம எந்த நாட் நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ பேஸு அந்த நாட்டில் தான் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம். நான் எத்தனை லைன் போட்டிருக்கேன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண நாட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண லைனு. இதுலேருந்து 1, 2, 3, 4, 5, 6 மூணு லைன் வந்து இந்த க்ரீன் நாட்டு லாஸ்ட்டில் ஃபினிஷ் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் 6 லைன் வரும். இந்த பக்கம் 6 லைன், இந்த பக்கம் 6 லைன், டோட்டலாக 13 லைன் நம்மளுக்கு பேஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டது நம்ம 46 ஒயர் எடுத்தோம், 23 நாட் வந்திருக்கும் ஃபஸ்ட் லைனில். நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா 22, அப்புறமா 21, 20, 19, 18, 17. இங்கே லாஸ்ட் ஃபினிஷ் ஆகும்போது நம்மளுக்கு 17 நாட்டில் ஃபினிஷ் ஆகிருக்கும். எல்லா கார்னரும் நம்மளுக்கு க்ரீன் கலர் நாட் வந்திருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃப்ளவர் டிசைன் மேலே வந்து பிங்க் கலர் ஃப்ளவர் டிசைன் போட முடியும். இது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதால வீடியோ லென்த்தாக இருக்குது, அதனால் நான் ரெண்டு பார்ட்டாக போட போகிறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பேஸோடு முடிச்சுக்கலாம், செகண்ட் பார்ட்டில் ஹைட்டில் எப்படி போடுறது நான் காமிக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.